ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் நம்ம என்ன சமைச்சிருக்கோம் அப்படின்னா, தட்டைப்பயிரும் பரங்கிக்காயும் போட்டு புளிக்குழம்பு வச்சுருக்கோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, தேங்க்யூ. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெந்தயம் சேர்த்துக்கிறேன், ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். ஒரு 50 கிராம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், இந்த பூண்டையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். வெங்காயம் பூண்டு வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்காக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். தக்காளி வேகட்டும். இப்போ தக்காளி போட்டதுக்கப்புறம் தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன், கொழம்பு மிளகாய்த்தூள். நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டுக்கோம். இந்த மிளகாத்தூளோட ப்ரிப்பரேஷன் வேணும்னா பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ மசாலாவெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுல. நம்ம பரங்கிக்காயை சேர்த்துக்க போகிறோம். இந்த புளிக்குழம்புக்கு பரங்கிக்காய் போட்டு தான் புளிக்குழம்பு வைக்கிறோம். தட்டைப்பயிர் போட்டு பரங்கிக்காய் புளிக்குழம்பு வைக்கிறோம். போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு காயை வேக விடுவோம். பரங்கிக்காயும் இந்த தட்டைப்பயிரும் போட்டு ஒரு வாட்டி நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள், எவ்வளோ ருசியாக இருக்கணும். இந்த காய் வந்து குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து காய் வேகிறதுக்காக தண்ணி வந்து இந்த பருப்பு வேக வச்சுருந்தோம்ல, இந்த தண்ணியவே சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போது தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் காய் வேகட்டும். மூடி போட்டு வேக வச்சுருவோம். ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது பரங்கிக்காய் வந்து முக்கால்வாசி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பயிர் வேக வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துடலாம். தட்டைப்பயிர் சேர்த்துடலாம். தட்டைப்பயிரும் பரங்கிக்காயும் சேர்ந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வேகட்டும், திரும்ப மூடி போட்டுடலாம். இப்போ 2 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்துடலாம். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்க, பரங்கிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. பருப்பு வந்து ஆல்ரெடி வேக வச்சது தான் நம்ம. பருப்பு வந்து ஆல்ரெடி வெந்தது தான் நம்ம வந்து வெறும் சட்டியில் போட்டு வறுத்து எடுத்தாச்சு. பருப்பு வந்து வறுத்து எடுத்து குக்கரில் போட்டு 2 விசில் விட்டுட்டேன். வேக வச்சு அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன்.
அதனால் அது வேகிறதுக்கு நமக்கு டைம் தேவையில்லை. காய் வேகிறதுக்கு மட்டும்தான் டைம். இப்போது காய் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம புளியை வந்து கரைச்சி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன எலுமிச்சப்பழம் சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போது கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா புளி பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுருவோம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. கொதிக்கும் போதே இந்த பயிறு வாசனையும் பரங்கிக்காயோட வாசனையும் நல்லா வருது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம பரங்கிக்காயும் தட்டைப்பயிறு குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.